இந்தியா வெள்ளையனே வெளியேறு போராட்டம். 1942 ஆகஸ்ட் 8 அன்று செயற்குழுவின் தீர்மானம் பாம்பேயில் பொதுக்குழுவின் முழு ஆதரவை பெற்றது. வெள்ளையர்களை வெளியேற்ற மக்கள் போராட்டத்தை வன்முறையின்றி நடத்த பொதுக்குழு முடிவெடுத்தது. அன்று மேடையில் காந்தி சொன்னார், இந்த தருணத்திலிருந்து நீங்கள் விடுதலை பெற்றவர்கள். விடுதலை பெற்றவர்கள் எப்படி செயல்படுவார்களோ அப்படியே செயல்படுங்கள். நாடு முழு விடுதலை அடையும் வரை நாம் அமைதி அடைய கூடாது. செய்வோம் அல்லது மடிவோம். காந்தியின் இந்த மந்திர அறை கூவல் ஒட்டுமொத்த இந்தியாவையும் ஊக்குவித்து ஒரு புதிய பாதையினை உருவாக்கியது. 1942 ஆகஸ்ட் 11 எல்லா தேசிய தலைவர்களும் கைது செய்யப்பட்டனர். நாடு முழுவதும் பெரிய தலைவர்களின்றி போராட்டத்தை மக்கள் இயக்கினார்கள். முதலில் நகரங்களில் தொடங்கிய போராட்டம் இந்திய கிராமங்களில் பரவ தொடங்கியது. கிழக்கு உத்தரப்பிரதேசம், பீகார் போன்ற பகுதிகளில் பல கிராமங்கள் விடுதலை பெற்றதாக அறிவித்தன. ஜெயபிரகாஷ் நாராயணன், அருணா ஆசப் அலி, சுசேதா கிருபாலனி, காமராஜர் போன்ற தலைவர்கள் முன்னின்று போராட்டத்தை நடத்தினார்கள். ஆனால் ஆங்கிலேயர்கள் கொடிய அடக்குமுறையை கையாண்டார்கள். விமானங்களிலிருந்து போராட்ட வீரர்கள் மீது குண்டு மாறி பொழிவது முதல் துப்பாக்கி சூடு வரை அனைத்து வகையான அடக்குமுறைகளும் மக்கள் மீது அவிழ்த்துவிடப்பட்டன. 57 பாட்டாலியன் ராணுவத்தினர் போராட்டத்தை ஒதுக்க களமிறக்கப்பட்டனர். வெள்ளையனே வெளியேறு இயக்கம் தொடங்கிய ஓரிரு நாட்களில் இந்தியா முழுவதும் கைது செய்யப்பட்டவர்களின் எண்ணிக்கை 100,000. போலீசாரின் துப்பாக்கி சூட்டில் நூற்றுக்கணக்கானோர் உயிரிழந்தனர். 21 நாட்கள் சிறையில் காந்தி உண்ணாவிரதம் இருந்தார். போராட்டத்தின் போது காந்தி அனுபவித்த சிறைவாசம் 637 நாட்கள். 1857 பிறகு நடந்த மிகப்பெரிய போராட்டம் இதுதான் என்ற உண்மை பிரிட்டிஷ்காரர்களுக்கு இது இந்தியாவை விட்டு அவர்கள் வெளியேற வேண்டிய தருணம் என்பதை உணர்த்தியது. மக்கள் போராட்டமாக மக்களால் நடத்தப்பட்டதால் வெற்றிதான் என்பதை எடுத்து காட்டுவது குவிட் இந்தியா வெள்ளையனே வெளியேறு போராட்டம். நம் சுதந்திரத்திற்காக தியாகம் செய்த நம் மூத்தோரை வணங்குவோம். அடுத்து வெள்ளையனே வெளியேறு போராட்டத்தில் தமிழகத்தின் பங்கு பற்றி விரிவாக காண்போம்.